கும்பராசி அன்பர்கள், இந்த வருடத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கார். ஏன்னா இந்த வருடங்கள் 2024 இந்த வருடங்கள் ரொம்ப நீங்கள் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா காரியமும் நிதானித்து செயல்படுறது ரொம்ப முக்கியம். காரணம் ரெண்டில் ராகு இருக்கார், ரெண்டில் ராகு இருந்தாலும் கூட மூணில் குரு இருக்கார், மார்ச்சுக்கு அப்புறம் நாலாம் பாவத்துக்கு போகிறாரு. அப்போ இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடியதான சனி உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் ரொம்ப அதிகமான ஒரு உபாதைகளை கொடுக்கக்கூடியதான ஒரு தருணம். கால் சார்ந்து எலும்பு சார்ந்து அதெல்லாம் வரக்கூடியதான ஒரு தொந்தரவுகள்லாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான ஒரு பிரச்சனைகளாக தரக்கூடியதான ஒரு தருணம். ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான். இருந்தாலும் சொந்த வீடுங்கும்போது அவ்வளோ பாதிப்பு இருக்காதுங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு இடம். ஏன்னா சொந்த வீடு கும்பத்தை விட, இந்த மகரத்தை விட கும்பத்துக்கு சொந்தமான ஒரு வீடு. 30 வருடங்கள் கழித்து இந்த கும்பத ராசிக்கு வந்திருக்காரு சனி. அப்போ சொந்த வீடுங்கும்போது ஓரளவுக்கு நமக்கு ஒரு அதனுடைய பாதிப்பில் சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதான ஒரு தருணத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார். அப்போ இவங்க வார வார சனிக்கிழமை சனி பகவானுக்கு போய் எள்ளு தீபம், 2 எள்ளு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது வார வாரம் இடைவிடாது பண்ணாங்களா தான் அதனுடைய பலன்கள் அதுக்கு கிடைக்கும். நம்ம மாதத்தில் ஒரு நாளோ இல்லை 3 மாதத்துக்கு 1 மாதம் போனால் அது சரி வராது. இப்போ நம்ம உத்தியோகத்தில் இருக்கோம் அப்படின்னா சாயந்தர வேலைகளாவது போய் ஒரு ஆலயத்தில் போய் சென்று சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போட்டோம்னா பெரிய ஒரு டிப்ரெஷன், பெரிய பிரச்சனையிலேருந்து நமக்கு ஒரு பாதி அளவு, ஒரு 100, 50% பிரச்சனைகளே தீர்க்கக்கூடியதான ஒரு காலகட்டம். அதுவும் இந்த கல்வியில் காலேஜில் படிக்கக்கூடியதான குழந்தைகள் பஸ் வாகனத்தில் போகும்போது இந்த படிக்கட்டில் தொங்கிட்டு போகக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள்லாம் இந்த கும்பராசி அன்பர்கள்லாம் இந்த ஒரு 6 மாதங்கள் கழித்து புது வண்டி டூ வீலர் வாங்குறது ரொம்ப நல்லது. கும்பராசி உடனே இந்த பயிற்சியான உடனே நம்மளுக்கு டூ வீலர் வாங்கினோம்னா அதில் ஏதாவது சில தொந்தரவுகள் நமக்கு நேரிட வாய்ப்பு இருக்குது. பெரிய மெயினும் பார்த்திங்கன்னா இந்த கார் சார்ந்திருக்கக்கூடியதான தொழிலில் இருக்கக்கூடிய, அதாவது செகண்ட்ஸில் கார் விற்கக்கூடிய தொழிலெலாம் இந்த வருடங்கள் நல்லாயிருக்கும். அந்த பழைய இருக்கக்கூடியதான கால் இரண்டாவதாக இருக்கக்கூடிய விற்கக்கூடியதான அந்த தொழிலெலாம் நல்லா இருக்கக்கூடியதான ஒரு தருணம். இரும்பு சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலெலாம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது இந்த ரிக்கு சொல்லக்கூடியதான ஜலம் சார்ந்து ரிக்கு தொழிலெலாம் அந்த வருடங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சொந்த வீட்டில் இருக்கிறதுனால ரிக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடங்கள் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் ஆகக்கூடியதான ஒரு தருணம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடியதான கம்பி சார்ந்து இருக்கக்கூடிய தொழில், பெயிண்டில் இருக்கக்கூடியதான அந்த சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்கள், கட்டடத்தில் இருக்கக்கூடிய வாடகையில் அதில் இருக்கக்கூடிய சில தொழில்கள் எல்லாமே அந்த இருக்கக்கூடியதான தொழில் அதிபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதான ஒரு நல்ல தருணம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து போன வருடத்தில் இருந்த வேகத்தை விட இந்த வருடத்தில் வேகத்தை குறைத்து நல்ல விதமாக அவங்க வந்து நிதானித்து அதில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற ஆலோசனை கேட்டு ஒரு வாகனம் வாங்கலாமா என்ன ஏதுங்கிறது பார்த்துட்டு அது பண்ணக்கூடியதான ஒரு செயல்பாடு சிந்தித்து பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கூடியதான ஒரு வாய்ப்பு. ஃபேமிலிகளில் சில சஞ்சலங்கள்லாம் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கணவன் மனைவியில் பிரிவினைகள் வரத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்பா பெரியவர்களால் அப்பாவுக்கு அம்மாக்களுக்கெல்லாம் சில பெற்றோர்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது. கும்பராசி என்பவர்கள் அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து இந்த வருடங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு டாஸ்க்கு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்கள்லாம் வருடத்தில் ஒரு முறையாவது, இந்த வருடத்தில் 1-6 மாதத்திற்கு 1 முறை திருப்பதி சென்றுட்டு வர்றது ரொம்ப நல்லது. திருப்பதி ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கார், திருப்பதி போக சொல்கிறீங்களே அப்படிங்களா. ஆனால் வந்து இந்த சனி பகவானை கட்டுப்படுத்தக்கூடியதான ஒரு வீரியத்தை கொடுக்கக்கூடிய இந்த திருப்பதி ஆண்டவருக்கு ஒரு ரகசியம் இருக்குது. அப்போ அந்த திருப்பதி ஆண்டவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த 7.5 சனியில் இருக்கக்கூடியதான ஒரு பாதிப்பு ஓரளவுக்கு நமக்கு அந்த பலனை ஓரளவுக்கு குறைச்சி கொடுப்பார். அதனால் நம்ம ஓரளவுக்கு நிதானித்து ஒரு போகக்கூடியதான ஒரு பிரயாணத்தை நம்ம இந்த வருடங்கள் நமக்கு ஆகக்கூடியதான ஒரு தருணம். ஆக இந்த கும்பராசி அன்பர்கள்லாம் வார வாரம் ஆலயத்தை சென்று எள்ளு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. எந்த காரியங்கள் செய்தாலும் கூட இப்போ அருகில் இருக்கக்கூடியதான பிள்ளையார் ஆலயத்துக்கு சென்று ஒரு தேங்காய் செதறு தேங்காய் உடைச்சி அதுக்கப்புறம் அந்த காரியத்தை நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் சரி, ஒரு பிரயாணமாக ஒரு டூரு குழந்தைகளோட ஃபேமிலிகளோட டூரு போகிறதுலாம் இந்த இதில் இந்த கும்பராசியில் இருக்கிறவங்கலாம் அந்த லீவ் காலங்களில் வந்து இந்த டூரு போகிறதுலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. ரொம்ப அதிகமான டூர் வேண்டாம். அதுவும் இந்த நீர் சார்ந்து இருக்கக்கூடியதான டூர், இந்த குற்றாலம்லாம் சொல்ல முடியலையா, நீர் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் அந்த இடத்துக்கெலாம் நீங்கள் டூர் போகிறது ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அதில் சில கண்டங்கள்லாம் இருக்குது. இந்த கும்பராசிக்காரங்கள் நீர்நிலைகள்லாம் அந்த கண்டங்களில் இருக்கக்கூடியதான ஒரு வாய்ப்பு. அதனால் குழந்தைகளாக போகும்போது ஒரு வீட்டில் 2
கும்பராசி இருக்கும், மூணு கும்பராசி இருக்கலாம், அவங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது ஒரே வீட்டில் ரெண்டு கும்பராசி இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு கும்பராசி ஏழரை சனி நடிக்கிறவங்களுக்கு அவ்வளோ பாதிப்புகள் கொடுக்கும். அப்போ ரெண்டு சனியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருச்சியில் இருக்கக்கூடியதான தாயுமான சுவாமியில் இருப்பார், அதில் கீழே பிள்ளையார் இருப்பார், மாணிக்க விநாயகர்னு இருப்பார். அந்த பிள்ளையார்கிட்ட போய் தரிசனம் பண்ணிவிட்டு ரெண்டு நெய்தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இன்னும் பார்த்திங்கன்னா கும்பராசி என்பவர்கள்லாம் மாதத்தில் ஒரு முறை பௌர்ணமி திதியில் குலதெய்வத்துக்கு சென்று வழிபாடு பண்ணி அவங்களுக்கு என்ன வயதோ, இப்போ 33 வயது ஆகுதுன்னா 33 நெய்தீபம், 33 நல்லெண்ணெயினால் விளக்கு போட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த 7.5 வருஷங்களில் 5 வருட காலங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம். 5 வருஷங்கள் நிதானித்து பெரியவர்கள்ட்ட பேசுகிறது, வம்பு வழக்கு அவமான பழிச்சொல் சொல்லக்கூடியதான காலங்கள், உயர் இருக்கக்கூடியதான சொத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளாக நடக்கக்கூடியதான வாய்ப்பு. அதனால் ஜாக்கிரதையாக இந்த ஆண்டு நீங்கள் வேலை செய்வது மிக முக்கியம்.